வணக்கம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களில் மூலமூர்த்தங்களை மட்டுமே வழிபடுற பலர் அந்த கோயிலில் இருக்கிற மற்ற சிறப்பான சன்னதிகளை ஏனோ கவனிக்க தவறிடுறாங்க. மதுரையில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கள்ளழகர் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. கள்ளழகர் ஆற்றுல இறங்குற வைபவம் உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்கு. ஆனால் இதே கள்ளழகர் கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து மக்களுக்கு பரவலாக தெரியாமல் இடம் இருக்குது. அது என்ன இடம், அங்கே என்ன சிறப்பு அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓம் நமோ நாராயணாய. இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது, மதுரை கள்ளழகர் கோவிலில் நாம் வழிபட பெரும்பாலும் மறந்து போகும் பெரியாழ்வார் திருவரசு பற்றிதான். அழகர் கோயிலுக்கு வருவோர் இந்த இடத்தை தரிசித்தால்தான் அவர்கள் தரிசனம் பூர்த்தியாகும் என்பது ஐதீகம். ஒரு திவிதேசங்கிறது ஆழ்வார்கள் பாசுரமிட்டதால தான். அப்போ ஒரு திவிதேசத்துக்கு போனால் எப்படி சேவிக்கணும்னா, அந்த திவிதேசத்தில் முதல்ல கொடிமரத்தை சேவித்து, அப்புறம் தாயாரை சேவித்து, ஆழ்வாராதிகளை சேவித்து, பெருமாளை சேவிக்கணும். அப்படிங்கிற போது அந்த திவிதேசத்தில் ஆழ்வார் பாசுரமிட்டவர் திருவரசுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அவர் என்றைக்கும் நம்ம கைங்கரியத்த பெருமாளை ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பெரியாழ்வார் திருமொழியை பூர்த்தி பண்ணி இங்கே தான் பள்ளி கொண்டிருக்கார். இந்த திருவரசை சேவிக்காமல் நாம் கள்ளழகர் கோயிலை சேவித்தோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆழ்வார் பாடினதுனால தான் பாசுரம், இல்லைன்னா திவிதையை பாடினதுனால திவிதேசம். அப்போ அந்த ஆழ்வாரை சேவிக்காமல் வரக்கூடாது. அவர் பள்ளிக்கடத்த இடத்த சேவிக்காமல் வந்தால் அழகர் கோவில் யாத்திரை பூர்த்தி ஆகாது. ரொம்ப பேருக்கு தெரியலை, தெரிஞ்சுன்னு போய் சேவிக்கணும். நிறைய விருத்தாந்தங்கள் இருக்குது. திருப்பதியை காட்டிலும் கள்ளழகருக்கு விசேஷம். ஏன்னா அவன் உடம்புல புகுந்து நின்று பேசக்கூடியவன், அந்த மகிமை நிறைய உண்டு. அழகர் கோயிலிலிருந்து மலை மேலே நூபுர கங்கை தீர்த்தத்துக்கு செல்லும் வழியில் கோயில் அடிவாரத்திலேயே பெரிய மதில்களுக்கு இடதுபுறமாக அமைந்துள்ளது இந்த திருவரசு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை மகளாக வளர்த்தெடுத்த பெரியாழ்வார் அவரை ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு மனம் முடித்து கொடுத்த பின்னர் அவரது இறுதி காலம் வரையிலும் கள்ளழகர் கோயிலில்தான் தங்கினார். அதே மாதிரி பெரியாழ்வார் ஆண்டாளை வடபத்ரசாயி பெருமாள் அங்கே சன்னதியிலிருந்து ஸ்ரீரங்கநாதனுக்கு திருமணம் முடித்து விட்டு இங்கே வந்துதான் பெரிய திருமொழியை முடித்தார், பூர்த்தி பண்ணினார். இவர் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னரிடம் பெருமாளை குறித்து பாடி பொற்கிளி பரிசை பெற்றவர் பெரியாழ்வார். ஆழ்வார்களிலெல்லாம் அவரே உயர்ந்தவர். எனவேதான் விஷ்ணு சித்தர் என்ற பெயருடைய இவர் பெரியாழ்வார் என்ற சிறப்பு பெயர் பெற்றார். அவரின் நந்தவனம் அமைந்திருப்பது கள்ளழகர் கோயிலுக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. பாண்டாளை திருமணம் செய்து கொடுத்ததன் மூலமாக அந்த அரங்கனே எப்படி பெரியாழ்வாருக்கு ஒரு நல்ல மருமகனாக அமைஞ்சாரோ, அதே போல் உங்கள் வீட்டில் வளரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் அமைய இங்கே இருக்கக்கூடிய அழகர் மலையானை நல்லபடியாக நீங்கள் வேண்டி இந்த நந்தவனத்தில் ஒரு 5 நிமிடம் தியானித்து பெரியாழ்வாரை நல்லபடியாக மனசில் வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் ஒரு நல்ல வரன் உங்கள் மகளுக்கு அமையும், உங்களுக்கும் அந்த வரனே ஒரு நல்ல மகனாகவும் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அவசியம் அடுத்த முறை அழகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த பெரியாழ்வார் திருவரசிலையும் நின்று வழிபட்டு போங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி.